ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். இந்த குமார் சார் தான், சார். எஸ் 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 சார். நான் மதுரையிலேருந்து ஜெயபால் பேசுகிறேன் சார். நான் ஒரு மேசன் சார். ஓகே, நான் ஒரு கண்டக்டர் எடுத்து பார்க்குறேன், பில்டிங் ஒர்க்லாம் பார்க்குறேன் சார். சரிங்க சரி சார், ஒரு காலை வந்து மேக்ஸிமம் எவ்வளோ லென்த்தில் போட்டால் கரெக்டாக இருக்கும் சார்? வீட்டுக்காரங்க வந்து 7 அடி 5 அடிக்கெலாம் ஒரு காலம் போட சொல்கிறாங்க சார். 5-8 லென்த்துக்கெலாம் முக்கால் ஒரு காலம். கரெக்டுங்க சார். இப்போ என்னன்னா, நீங்க வந்து காலம் வந்து ஸ்டாண்டர்டா இத்தனை இத்தனை அடிக்கு ஒருக்கா தான் இருக்கணும் அப்படிங்கறது வந்து நெசசிட்டி அல்ல. நீங்க வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி கால்குலேட் பண்ணி லோடு எவ்வளவு வருது, அந்த பர்டிகுலர் காலத்துக்கு எவ்வளவு லோடு வருதுன்னு கணக்கு போட்டுட்டு தான் காலம் லொகேஷனவே நம்ம பண்ணணும். அந்த அந்த லொகேஷன் வந்து வாளுக்கு மெர்ஜாகாம இருக்குது, அந்த மத்த பாக்குறதுக்கு நல்லா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பாக்கணும். அடுத்து அந்த லொகேஷன் டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக காலத்தோட சைஸ் பிளஸ் வந்து ராடோட எண்ணிக்கை, அப்புறம் என்ன என்ன சொல்லலாம், ஸ்ட்ரென்த் எவ்வளவு கெப்பாசிட்டி பெருசு பண்ணணுமோ அப்படி பெருசு பண்ணணும். சரிங்க, குத்தாம் பொத்தாம் பொதுவாக ஒரு படிச்ச இன்ஜினியருக்கே வந்து எந்த இடத்துல காலத்தோட சைஸுக்கு எவ்வளவு போடணும் அப்படின்னு ரோட்ல போகும்பொழுது சொல்ல முடியாதுங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கிற கூடிய இன்ஜினியர்ஸுங்களும் தெரியாம குத்து முதிப்போ ஓட்டுறாங்கன்னு தான் அர்த்தங்க. சரி, இல்ல சார், நான் வந்து பில்டிங் ஒர்க் பண்றேன். நான் ஒரு 10 நாள் வேலை எடுத்து பாக்கினேன் சார். ஓகே. ஆனா வீட்டுக்காரங்க வந்து அவங்க வந்து படிச்சவங்கமே நம்ம சொல்றது வந்து காலை வந்து பக்கத்துல போடாதீங்க சார், இது வேஸ்ட் சார், லோடு இங்க உட்காராது, தள்ளி தான் சார் பொண்ணு, ஒரு இங்க தள்ளி போட்டுக்கலாம், இல்லாட்டி 1 அடி காலம் கூட போட்டு லென்த் பீம் போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஒரு 2-3 காலத்தை குறப்பம் சொன்னா அவங்க அதை ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. 5 அடிக்கு 5.5 அடியிலேயே 2-2 காலம் போட்டுருக்காங்க. 5 அடியில ஒரு 10-15 அடி இருக்குன்னா சார், 20 அடி இருக்கு சார். சரிங்க, 20 அடியிலே 4 காலம் போட்டுக்கோங்க சார், பக்கத்துல பக்கத்துலயே. அதான் சார் சொல்றேனே, நானு திரும்ப திரும்ப சொல்றேன், காலம் வந்து இந்த காலம் வந்து இவ்வளவு லொகேஷனுக்குள்ள போடணும் அப்படிங்கறது வந்து செவத்துக்குள்ள போகணுங்கிறது ஒண்ணுமேதான் காரணம். அது பக்கம் பக்கம் இருக்கும் பொழுது காலத்தோட சைஸ சிறுசு பண்ணிக்கலாம். கம்பி போடுறது இது எல்லாமே வந்து நீங்க ஸ்ட்ரக்சரல் டிசைன் வாங்கினாரா, அவரு அந்த வீட்டுக்காரர் வந்து ஏதாவது இன்ஜினியர் கிட்ட ஸ்ட்ரக்சரல் டிசைனுக்கு கொடுத்து பிளான கொடுத்து டிசைன் வாங்கிட்டு ஸ்டீல் சைஸ் எல்லாம் என்ன போடணுங்கறது ஏதாவது பேப்பர்ல கொடுத்தாரா? இல்ல சார், அதெல்லாம் இல்ல சார், நான் தான் ஓன் யூஸ்ல என்னோட ஐடியால தான் நானே வீட்டுக்காரங்க செஞ்சு கொடுக்குறேன் சொல்றேன். அதுதான் சாமி, இப்ப பண்றது எல்லாரும் பண்ற தப்பே அதானுங்க. இன்ஜினியர்களும் பண்ற தப்பும் அதேதான். அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்றதுக்கு ஒரு 5000-10000 செலவு பண்றதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு 1 டன் கம்பியை நீங்க எச்சா போட்டீங்கனாலும் 50,000-60,000 போச்சுங்க. எவ்வளவு சார் இப்ப வந்து சார், நான் பாக்குற சைட்ல ஒரு சைட் வந்து 6% தான் வருது. அந்த 6% கிட்டத்தட்ட 14 காலம் வருது சார். ரெண்டுமே பக்கம் பக்கமா இருக்காது, வேஸ்ட் சார். குணமே காலம் பூரா ஒரு 3 காலம் 2 காலம் கழிக்கலாம், அது லோடு வரவே வராது. அந்த 6 சதுரத்துக்குள்ள 600 ஸ்கொயர் ஃபீட்ல 14 காலம் போட்டால் எவ்வளோ லாஸ் ஆகும் தெரியுமா சார்? கரெக்டு சார். அதே 6 சதுரம் இருக்கிற வீடு வந்து எத்தனை மாடி கட்டுறீங்க? அது சிங்கிள் ஒரு மாடி ஏற்றுவாங்க சார், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் ஏற்றுவாங்க. அது மட்டும் தான் இருக்குது. அதுதான் சார் நான் அதுதான் இதுக்கு காலமே தேவையில்லைங்கிறது எத்தனை பேருக்கு புரியும் எனக்கும் தெரியலீங்க. நான் வீட்டுக்காரன்கிட்ட இப்ப வந்து மேடத்துட்டு அவங்க பேசி இந்த மேல போயிட கூட கொண்டு வந்துடும், படிக்க மட்டும் காலத்தை வச்சுக்கிறோம், தேவைப்பட்டா வச்சுக்கிறோம், இந்த தேவையில்லாத காலம் க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னேன் அவங்க வந்து நாங்க கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுதான் உங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்கும். சார் அதுதான் நான் திரும்ப திரும்ப உங
காலம் போடுறேன் போடல, நான் கம்பி என்ன 12 கம்பி போட்டேன், 6 கம்பி போட்டேன், 4 கம்பி போட்டானே போடுறீங்க. படிச்ச இன்ஜினியரே வந்து நர் ரோட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்டீங்கன்னா எத்தனை காலம் கம்பி போடணுங்கறத சொல்ல முடியாது. அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை கூப்பிட்டு நர் ரோட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்டீங்கனாலும் முடியாது. அவர் கையில ஒரு கால்குலேட்டரு ஒரு கம்ப்யூட்டர் கையில கொடுத்து அந்த பிளான கையில கொடுத்து எம்பா இந்த பிளானுக்கு என்ன லோடு வருதுன்னு கால்குலேட் பண்ணுப்பா அப்படின்னு போட்டாதான் சார் அவர்னால முடியுங்க. சரிங்களா, இப்ப வீட்டுக்காரர் சொன்னாருன்னு நீங்க வீட்டுக்கார திருப்தி பண்றதுக்கு போடுறதோ அல்ல நான் இத்தனை வீடு கட்டி இருக்கிறேன்னு நீங்க போடுறதோ ஒண்ணு தேவைக்கு மீறி போயிருங்க, இல்லாட்டி பத்தாம போயிருங்க. நீங்க சொல்றது 100% உண்மை சார். நீங்க உன் நிகழ்ச்சி நான் பாக்குறேன், ஆனா நீங்க சொல்றது 90% சமூகத்துல நடக்குது சார். அது வந்து நீங்க அது புரிய மாட்டேங்குது வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் இல்ல சார், மேஸ்திரிகளும் வந்து அந்த இன்ஜினியர்கிட்ட போய் டிராயிங் வாங்கி வேலை செய்யறதுக்கு சங்கடப்பட்டு செய்ய மாட்டேங்குறாங்க. நான் வந்து சார் முத ஒரு பில்டிங் பண்ணேன், அது வந்து இன்சல்ட் இன்ஜினியர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் அந்த
வாங்கிட்டு வந்து பிளான் எல்லாம் கொடுத்து வீட்டுக்காரங்க அதுக்கு தேவை அமௌண்ட் கேட்டு வீட்டுக்காரங்க புரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்டாங்க ஒரு வீட்டுக்காரங்க டிராயிங்கு எல்லாமே சரி. இவ்வளோ பேர் வீடு கட்டுறோம், இருபது ஒரு வீடு வந்து 15,000 கட்டணும். அதுக்கு சொன்னேன் இதுக்கெல்லாம் இன்ஜினியர் டிராயிங் வாங்கணும், கம்பி டிராயிங் வாங்கணும், எல்லாமே டிராயிங் வாங்கினா தான் சார் வீட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ இன்ஜினியருக்கு அதுக்கு என்ன டிராயிங் செலவோ அதை நான் ஏற்றுக்கிறேன் சார், நீங்கள் டிராயிங் போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுமாரி பண்ணி கொடுத்து அவங்க செஞ்சாங்க. இப்போ ஒரு வீட்டுக்காரங்க கிராமத்துக்காரங்க அவங்க வந்து பக்கத்தில் இருக்கவங்க கூட இருக்கவங்க ஐடியா சொல்படியே கேட்டுக்கிட்டு அவங்க நினைச்ச வீடு கட்டிக்க கீழே இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க இது சரியில்லை இதை உடச்சிக்க மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே வீட்டுக்காரங்க இதை உடைங்க வேறமே பண்ணுங்க அப்படின்னு அடுத்த ஆள் சொல் பேச்சு கேட்டு வேலையை தடங்கள் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்க வந்து ரேட்டுக்கு பேசி விட்டுட்டோம், அதனால உடைச்சாலும் சரி ஒட்ட வச்சாலும் சரி அது அவங்க வேலைக்காரங்களுக்கு தானே தலையில விழுகுது. நம்மளுக்கு என்ன, எங்களுக்கு மன உளைச்சல் ஆகுது, லாஸ் ஆகுது, வீட்டுக்காரன் சொல்லவும் இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க சார். நீங்க வந்து மேஸ்திரியா இருந்து வேலை செய்யற உங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லைங்க, இன்ஜினியரா இருக்கிற எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி புரிஞ்சுக்காத கிளைண்ட்டுனால அவங்க வீட்டை அவங்களே நாசம் பண்ணிக்கிறாங்க. நான் சொல்ல வராது காசு போட்டு வீடு கட்டுறாங்கல்ல அவங்க வீட்டை அவங்களே நாசம் பண்ணிக்கிறாங்க. நல்லா இப்படி நல்லது பண்ணணுங்கிறதையோ சரி சொன்னாலும் கேட்கறதுக்கு தயார் இல்ல. இப்போ ஒரு ஓபன் ஒன்று சொன்னேன் சார், வீட்டுக்காரங்க வந்து பேஸ்மெண்ட்டுக்கு மண்ணை வந்து சார் லாரி தண்ணி வச்சு ஆட்டி விடுங்க மேடம், அப்போதான் நல்லா இருக்கும், இல்லாட்டி பேஸ்மெண்ட்டை இறங்கி போயிருந்து சொன்னேன். அவங்க எவ்வளோ சொல்லி போர்வால் தண்ணி வச்சு ஆட்டிருக்காங்க, ஆனால் இப்போ ஆட்டிட்டு இப்போ காலில் வந்து பேஸ்மெண்ட்டை தண்ணி அப்படியே இறங்கிடுச்சு சார், ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இப்போ வந்து ஜல்லி போட்டதுக்குலாம் கீழே ஒரு ஹாஃப் அரை அடிக்கு போயிருச்சு. இப்போ வந்து ரீபோர்க் பண்ணி கொடுங்க, நான் அன்னைக்கே சொன்னேன்ல மேடம் பேஸ்மெண்ட்டுக்கு வந்து லாரி தண்ணி வச்சு ஆட்டினா தான் நல்லா இருக்கும், நல்லா அப்போதான் ஆட்ட முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. நீங்க போர் தண்ணி வச்சு ஆட்டி இப்ப பேச மாட்டேன் இறங்கி போச்சுன்னு சொல்றீங்க, திருப்பி அதை நான் தோண்டிட்டு மறுபடியும் தண்ணி எல்லா தண்ணி வச்சு ஆட்டணும் சொல்றத புரிஞ்சுக்கிறே மாட்டேன்றாங்க வீட்டுக்காரங்க. ஆனா நீங்க சொல்றது சார், நீங்க சொல்றதுனால எனக்கு லைஃபுக்கு 100% எல்லாத்துக்கும் நல்லா யூடியூப்ல போடுறீங்க, நல்லா இருக்கு சார். நீங்க ரொம்ப நன்றி. இல்ல சார், இப்போ நான் வந்து நேத்து ஒரு மேஸ்திரி கூப்பிட்டாரு, அதுக்கு முன்னால ஒரு மேஸ்திரி கூப்பிட்டாரு, தொடர்ந்து இந்த ஒரு 4 நாளா எனக்கு கூப்பிடுறவங்க எல்லாம் மேஸ்திரி சார். உங்களால எனக்கு ரொம்ப பயனடைஞ்சிருக்கேன் சார், எனக்கும் கொஞ்சம் ஜென்ரலா திருப்தி மக்களுக்கு வந்து வாங்குற காசு கரெக்டா செய்யணும்ன்றது உங்களால நான் கொஞ்சம் தப்பு செஞ்சாலும் திருத்திட்டேன் சார், ரொம்ப நன்றி சார். நீங்க பரவாயில்ல சார், சந்தோஷம். ஆனா இப்ப மேஸ்திரிகளோட ரிக்வஸ்ட் என்னவா இருக்குன்னா கிளைண்ட்டுக்கு பண்ணக்கூடிய தப்பெல்லாம் சொல்லுங்க சார், நாங்க பண்ற தப்ப மட்டும் சொன்னீங்கல்ல, மேஸ்திரி பண்ற தப்ப மட்டும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, வேலையில நடக்கிற தப்ப சொல்றீங்கல்ல, கிளைண்ட்டுக்கு எங்களுக்கு பண்றக்கூடிய தப்பு கொடுமைகளை எல்லாம் கொஞ்சம் ஒரு வீடியோவா சொல்லுங்க சார் அப்படின்னு நேத்து ஒருத்தர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. பாக்குற நிலைமையை பார்த்தா சார், எல்லா அதாவது எப்படி சொல்றது, திருடுறவங்க வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிறாங்க சார், ஆனா ஒரு யாரோ மாத்தி மாத்தி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இருந்தாலும் எல்லா ப்ராஜெக்டுமே கெட்டுதான் போகும். ரெண்டு பேருமே நல்ல அமைப்பு இருந்தா மட்டும்தான் அது நல்ல விதமா வரும். கண்டிப்பா சார், நீங்க சொன்னது வந்து 100%க்கு 100 உண்மைதான். அதாவது பில்டிங்கோட ஓனர் நல்ல மனநிலையில நம்ம வீடு நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், அதே மாதிரி வேலைக்காரங்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் அவங்க வீடு நல்லா இருக்கும். அது வந்து அவங்க நினைக்கவே மாட்டேங்கிறாங்களே சார். இன்ஜினியர் நான் சொல்றேன், இப்ப வீட்டுக்கு வந்து எலிவேஷன் போடணும்னு சொல்றாங்க, இன்ஜினியர் டிராயிங் வாங்கிட்டு வாங்க மேடம் உங்க பிளான நான் போட்டா அப்படி இன்ஜினியர் எலிவேஷன் பண்றேன், அதெல்லாம் என்ன சொல்லுங்க, நீங்க பார்த்து நாங்க சொல்றோமே நாங்க எலிவேஷன் டிசைன் பண்ணிக்கோங்க, வாயில சொல்றோம் நீங்க போடுங்கன்றாங்க சார். சொன்னா எப்படி அவங்களே இப்போ இன்ஜினியர்மே சொல்லிக்கிறாங்க சார், படித்த நீங்கள் சொல்லுவீங்களா சார், யூடியூப்பில் நிறையா இது போட்டிருக்கீங்க, எங்களுக்கே நாங்கள் எதுவுமே டெச்சு டிராயிங் பார்த்து தான் எதுவுமே சொல்ல முடியும்னு நீங்கள் சொல்லுவீங்க, அதை ஆனால் அவங்க இப்போ அவங்களுக்குலாம் புரியவே மாட்டேங்குது சார் கிளைண்ட்டுக்கு. கடைசியில் நம்ம அவங்க தான் படித்தவங்கமையாகவும் அவங்க தான் இன்ஜினியருமையாகவும் அவங்க சொல்கிறத நம்ம செய்யணுன்ற கட்டாயத்துக்கு நம்மளை இருக்கிறாங்க. கேட்டு நம்ம ஏதாச்சும் மாற்றி சொன்னோம்னா நீங்கள் வேலை தெரியல போல, நீ அரை வர போல, நான் வேற ஆளை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட் வந்துடுறாங்க. அதாவது தான் அப்படிங்கிற அகந்த எங்கு வருகிறதோ நாங்களும் நோக்கம் கிடையாது, எதாச்சியா தப்பு நடந்தாலும் வீட்டுக்காரங்க அத வந்து எங்க ஏதோ நடக்குது கொஞ்சம் உசாராயிங்க அப்படின்னு சொல்றதுக்காவது வரணும். தப்ப பெருசு பண்ணி விட்டு பிரச்சனைய பெருசு பண்ணி நான் எல்லாம் தெரிஞ்சவன் நிரூபிக்கணும்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டோம்னா அப்புறம் கடைசியில லாஸ்ட் வீட்டுக்காரங்களுக்கு தான். சரிங்க சார், சரிங்க சார். இந்த காலத்தை பொறுத்த அளவுக்கு சார் அதான் தெளிவா சொல்றேன் கேளுங்க, ஒரு இன்ஜினியர் டிராயிங்க வாங்கிட்டு பண்றது சரி சார், நம்ம எல்லாரும் குத்து மதிப்பாவே போட்டுட்டு இருக்கிறாங்க, அதுலயும் இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரும் கூட ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ரக்சரை டிசைனே பண்ணாம
நீங்க சொன்னீங்களே சார், அந்த காலத்துக்குள்ள பீம் போட்டு பண்ணுவோம் அந்த ஒர்க்கையும் நாங்கள் பண்ணியிருக்கோம் சார். இன்ஜினியர்கிட்ட நாங்கள் கன்சல்டிங் பார்க்கல, அவங்ககிட்ட பார்க்கல, நம்ம இன்ஜினியர்கிட்ட உங்கள்கிட்ட நாங்கள் வேலை எடுத்து பார்க்கல, நாங்கள் சந்தோஷமா இருக்கும் சார். இந்த தொல்லையும் சார் நீட்டாக நாங்கள் நீங்கள் சொல்றது நாங்கள் பார்க்கறது. ஆனால் இந்த கிளைண்ட்டை வேலை எடுத்து பார்க்குறது எங்களுக்கு ரிஸ்க்காக இருக்கு, பணமும் வர மாட்டேங்குது, வேலையும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு ரூபா ஒரு ரூபா குறைஞ்சாலும் ரேட்டு கம்மியாக எடுத்து பார்த்தாலும் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது சார். வேலை ஓப்பன் நான் இன்ஜினியர்ட்டையும் வேலை வந்துருக்கேன் சார். அவங்கள்ட்ட உங்கள்கிட்ட நீங்கள் லேபர் கண்டக்ட் நாங்கள் பத்து ரூபா ஒரு ரெண்டு ரூபா குறைச்சி தான் இருக்கும் உங்கள்கிட்ட சார் இன்ஜினியர்ட்டை வேலை எடுத்து. ஆனால் வேலை எங்களுக்கு திருப்தியாக இருக்கும், அவங்களுக்கும் அந்த வேலையில் நுணுக்கம் தெரியும். ஒரு ரூபா சேர்த்து கேட்டாலும் குறைய சொன்னாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், சாருங்களும் கொடுத்துருவாங்க. இன்ஜினியர் சாரும் பார்த்துட்டு சரி இந்த பையன் கஷ்டப்பட்டுருக்கேன், இந்த வேலை கொஞ்சம் நுணுக்கம் இப்படி இருக்குது, டீம் போட்டிருக்கோம், டீமுக்கு வந்து ஒரு ரூபா சேர்த்து கொடுக்கணும் அப்படின்றது இன்ஜினியர்களுக்கு தெரியும். ஆனால் வீட்டுக்காரங்களுக்கு வந்து ஒரு ஒன்றடியில் தீம் போட்டுக்கோங்க மேடம், இதில் காசு கூட கூட போட்டுக்கோ, கம்பி போட்டுக்கோன்னு சொன்னால் அது வீட்டுக்காரங்க தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் போட்டு தானே தரணும், கணக்கில் தானே அடங்குன்றது, எங்களுக்கு பணமே தர மாட்டேங்கிறாங்க. இப்படிதான் நடக்குது. அதனால எனக்கு இப்போ ஒரு நாலு வேலை என்ன தப்பு நடக்குதுன்னே தெரியலையே, எல்லா இடத்துலையுமே தப்பு நடக்கும் போலதான் தெரியுதே. ஆமாம் சார், இப்போ வந்து சார் இப்போ இதனாலேயே நான் கான்ட்ராக்டர் வேலை விட்டுட்டு இன்ஜினியர்ட்ட மட்டும் வேலை வந்தால் மட்டும் பார்க்கலாம்னு ஐடியா பண்ணி பண்ணிட்டேன் சார். வீட்டுக்காரங்களே ஏற்றுக்கிறேன், இப்போ நான் மூணு வேலையை க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். வேறு வேணாமே வந்து அவங்க போற கேரக்டர் பேச்சிலே தெரிஞ்சு போகுது. அது அக்ரிமெண்ட்டுக்கு வாங்க மேடம், ஒரு என்னன்றது நீங்க சொல்லுங்க, இவ்வளவுதான் செய்வோங்க. ஒரு அக்ரிமெண்ட் வேணா அக்ரிமெண்ட் எல்லாம் வேணா, இல்லைன்னா அக்ரி மனசு இருக்குல்ல, வாய் பேச்சு இருக்குல்ல, அது போதும்னு வீட்டுக்காரங்களே ஓகே சொல்றாங்க. இல்ல மேடம், நீங்க பிற்கால ஏதாச்சும் ஒண்ணு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகல, கூட குறை சொல்லுவீங்க, அப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவீங்க, அப்புறம் நீங்களும் என்ன சொன்னீங்க நான் என்ன சொன்னேன்ட்டு உங்களுக்கு எனக்கு தெரியாம போயிடும். அதுல ஒரு அக்ரிமெண்ட்டுமே எழுதிக்கணும்னா அது நல்லா இருக்கும், உங்களுக்கும் சேஃப்டி எனக்கும் சேஃப்டின்னு சொன்னா அதெல்லாம் வேணாம்ப்பா, சும்மா வாப்பா அப்படின்றாங்க. வேலையை பேசு, அதனால நான் அக்ரிமெண்ட் போட்டாலும் எந்த வேலையும் தொடர்பு இல்லை சார். இப்போ ஆமா சார், படிக்கலாம் காசு கேக்குறதுல படி நீங்க சொன்ன படிக்கலாம் மொத்தமா பேச படி உள்ள வந்துட்டாலும் காசு கிடையாது. மட்டும் ஒரு ஏழு அடி உயரம் போடுவோம் கைப்பிடியில இருந்து, அதுக்கு மட்டும் காசு வாங்குவோம் சார். என் கேள்வி என்னன்னு கேட்டா உங்களுக்கு அந்த கட்டடம் கட்ட சதுரடிக்கு எவ்வளவுங்கிற இதெல்லாம் நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன். சதுரடி கூட அது கரெக்டா பேசவே முடியாது சார். சதுரடிக்கு இவ்வளவுன்றத கரெக்டா நிதானத்தை சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஒத்துக்கிறேன் சார், உண்மையா சார். ஆனா உங்களுக்கு வீட்டுக்காரு என்ன பேசிக்கலதான் நீங்க வேலை எடுக்க, நீங்க அதாவது அந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு இவ்வளவுதான் ஆள் பிடிக்குங்கிற கணக்காவது போடுற அளவுக்கு உங்களுக்கு இப்ப பக்குவம் இருக்கா? அது இருக்கு சார். அது வந்து ஒரு வேலை வந்து இப்ப ஸ்கொயர் ஃபீட் வந்து 350 ரூபாய்க்கு நான் பேசுறேன்னா அது 350 ரூபாய்க்கு முடிக்கிற பக்குவம் எனக்கு தெரியும். 300 ரூபாய்க்கு கூட நான் ஸ்கொயர் ஃபீட் முடிச்சிடலாம் லேபர் கண்டிட்டுல. ஆனா வந்து அந்த 300 ரூபாய்க்குள்ள முடிக்கிற வேலையை பார்த்தாலும் வீட்டுக்காரங்க வந்து பணம் இன்னைக்கு கீழே தரமாட்டாங்க. ஆனா அது வந்து நம்ம முடிக்கிறமே தெரியும். ஒரு வேலை 350 ரூபாய்க்கு பேசுவேன், ஒரு வேலை 400 ரூபாய்க்கு கூட பேசுவேன். அது வந்து அந்த நீங்க சொன்ன ஸ்கொயர் ஃபீட் அந்த வேலையை அவங்க டேஸ்ட்டை பொறுத்து நான் அவங்க விட்டு நீங்க சொல்றமே டேஸ்ட் சொல்லிடுறேன். இவ்வளவு இவ்வளவு ஒரு அடி போஸ்ட் காலம் போட்டா இவ்வளவு மேடம் வரும், செங்கல் வச்சு கட்டினாலும் பூச்சி எல்லாமே டோட்டல் வெரிஃபிகேஷன் சொல்லிடுறேன் சார். அவங்க டேஸ்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து அடிஷனலா போகும் சார், கரெக்டா சொல்ல முடியாது. வீட்டுக்காரர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க சொன்னதான் சார் கரெக்ட். அது 100க்கு 100 உண்மைதான். கதிரடி வளர்ந்து உறுதி சொல்ல முடியாது சார். அது 100 நீங்க ஏன்னா அதை வந்து என்ன பண்றாங்கன்னா ரேட்டு கேக்குறங்கிற பேர்ல ரோட்ல முச்சந்தில நிக்க வச்சு கேக்குறாங்கல்ல. அதாவது சார் ரோட்ல நீங்க சொல்றது அதெல்லாம் உண்மையிலேயே நீங்க போட்டது வந்து வீடியோ வந்து எனக்கெல்லாம் ரொம்ப அந்த வீடியோ பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதெல்லாம் நீங்க போட்டதுக்கு உங்களுக்கு நல்ல நன்றி சார், நன்றி. இந்த வீடியோ நீ தமிழ் தெரியுமே சார், இதெல்லாம் போட்டா தான் 4 பேர் படிச்சவங்க பார்ப்பாங்க, கிராமத்தாளர்கள் கூட யூடியூப்ல பார்த்தாலும் அப்பதான் வேலை பார்க்கல எப்படி என்னன்றது 4 பேர்த்து கேட்காம கூட கூப்பிட்டு வச்சு மரியாதையா பேசி கன்சல்டிங் பண்ணி அப்பதான் வேலை சமூகம் நடக்கும், நல்லாவும் இருக்கும், பிரச்சனை இல்லாம இல்லாட்டி இந்த நம்ம ஒரு ரேட்டு சொல்லியிருப்போம், ரேட்டுன்னு கூட வாயில சொல்லிடுவான், இந்த பையன் எவ்வளவு பாக்குறாப்புல நீங்க என்ன விலைக்கு பார்க்க முடியாது, நம்மளுக்கு வழிமறிச்சு கேட்கறது சொன்னீங்களா சார், அப்படி கேட்பாங்க. அப்ப நம்ம வந்து எதுவும் சொல்லாம எப்படி பேசுறது? அப்ப கேட்டு உள்ள போய் மாட்டிக்கிட்டு ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனையா வரும் சார். அது வேலை பிரச்சனையா தான் சொல்ல முடியும். நிறைய பேர் நம்ம ஒரு வீடு சார் 380 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் பேசிருக்காங்க ஒருத்தங்க. சரிங்க, அது வந்து ரூப்போட அந்த வேலையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, ரூப்லயே 70% இப்ப காசு வாங்கிட்டாங்க, மிச்ச பாதி ஒர்க் இருக்கு, அந்த வேலையை வந்து முடிக்காம போயிட்டாங்க. நான் போய் இப்ப அந்த வேலையை தொட போகையில ரேட்டு இன்னும் கூட போயிருச்சு, 450 ரூபா ரேட்டுக்கு போயிருச்சு. 2 ஆச்சு அவர் வந்து காசு வாங்கிட்டு எனக்கு கட்டாது,
நீங்க இன்னொரு 20 ரூபா கொடுங்க, 430 ரூபா 420 ரூபா கொடுங்க மேடம், லேபர் கண்டிட்டு பத்தாது, நீங்க அப்ப கொடுத்தா தான் இந்த வேலை முடியும், நீங்க எல்லாமே சரியா போச்சு அப்படி இப்படின்ட்டு. அவங்க வீட்டுக்காரங்க பார்த்தாங்க நீங்க இன்னும் போனா காசு கூட போயிருந்து சொல்லிட்டு கடைசியில நீ வேணாமியான்னு விட்டுட்டு, இப்ப கடைசியில் நம்மளுக்கு வந்து அதே மாதிரி பூச்சிக்கு விளவு பேசி பார்த்தோம் சார். அந்த வேலையை சதுரடிக்கு விளவு பூச்சி முட்டும் போய் பார்த்தோம் சார். பூச்சி அதை கைவிடி கட்டிட்டு பூசுறதுக்கு உள்ள வெளியே பூசுறதுக்கு இவ்வளவு உரங்கு ஊத்துருங்க அப்படின்னு சொல்லி சதுரடிக்கு பேசி நாங்கள் பார்த்து முடிச்சோம் சார். அந்த வேலையை கீழே ஒரு 20 சதுரம், மேல ஒரு 20 சதுரம் சார். இவ்வளவு பெரிய வேலையை கால போட்டு போயிட்டாங்க சார் மதுரையில். அதான் பார்த்து நல்ல அவங்களுக்கு வந்து அந்த வேலை கட்டாதுங்கிறது தெரிஞ்சிருக்கு. வேலை செய்ய முடியுது, வேலையை ஆரம்பிக்கும் போது தெரியாது தெரியாது சார். அப்புறம் வீட்டுக்கு என்ன செய்யறாங்க சார், ஜாமான் அவரு விலை வைத்த ஜாமான் வீட்டுக்காரர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. வந்து வேலையை பாருன்னு அவரு போட்ட மரம் ஒரு 50 மரம், தேக்கு மரம், சவுக்கு மரம், கொத்தனார் ஜாமான் கரண்டி தட்டு கட்டலாம், எனக்கு எதுவுமே தேவை இல்லை அப்படின்னு போட்டுக்கிறேன். அதுல ஒரு 20,000 பொருள் வரும் நீங்க பேசிக்க, அவர் சம்பாதிச்சதுக்கு 20,000 ரூபாய் அவர் கிளாஸ் ஆகும் வைங்க, வீட்டுக்காரர் நினைச்சுக்கிறாங்க உனக்கு ஜாமான் நான் தரமாட்டேன், நீ வேலையை வந்து பார்த்தா தான் நான் ஜாமான் தருவேன், எனக்கு ஜாமானே வாங்கி நீ வேலையை வச்சு போடான்னு சொல்லிட்டு அவர் போயிருது சார். ஆனா அவருக்கு வந்து 20,000 நட்டமாறத விட சார், வீட்டுக்காரங்களுக்கு தான் அந்த மன நெருக்கடி, கான்ட்ராக்டருக்கு அந்த மன நெருக்கடி கிடையாது. அவர் சம்பாதிச்சிட்டாரு, அவரு இந்த 20,000 அவருக்கு இது அவங்க கஷ்டத்தான் கிடைச்சாரு, அவருக்கு அவங்க கஷ்டத்தில் தான் வாங்கியிருப்பாரு, அதனால அவர் 20,000 நட்டம் கிடையாது, வீட்டுக்காரங்க தான் லாஸ்ட். அவருக்கு அடுத்த வீட்டில் என்ன இந்த காசு சம்பாதிச்சிருவார் சார் அப்படின்னு சொன்னாரு. அதான் சார், அது பணம் வாங்கின காண்ட்ராக்டருக்கு சரிங்க, அந்த பணத்தையும் இப்ப எங்களுக்கு ஒரு ட்ரபுள் ஒன்று வந்துட்டு இருக்குங்க. அதாவது எப்படின்னா வேலையை ஆரம்பிச்சு சைட்ல 1 வாரம் போனாலும் கூட அட்வான்ஸ் காசும் கூட தரமாட்டேங்கிறாங்க. அது நிறைய இன்ஜினியர்களுக்கு அந்த மாதிரி செய்யறாங்க சார். இல்ல நல்லதுக்கு காலம் இல்ல சார், ஓப்பனா சார் நல்லதுக்கு காலம் இல்லாம இருக்கு. அதான் சொல்றேன், எங்களுக்கு வந்து என்னன்னா 2-3 லட்சம் ரூபா பேமெண்ட்னா 1 லட்சம் ரூபா தராங்க. 1 லட்சம் ரூபா அது பேசும் இடத்துல பாதி பத்தாங்க சார், லேபர் கண்டிட்டு லேபருக்கு மெட்டீரியலோட செய்யும் பொழுது ஒரு ஸ்டேஜ் பேமெண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு 4 லட்சம் ரூபா அந்த ஸ்டேஜுக்கு லிண்டல் ஸ்டேஜுக்கு வேணும் அப்படின்னா 2 லட்சம் ரூபா தராரு. கை காச போட்டு கட்டுறதா இல்ல அப்புறம் என்ன பண்றாங்க, மொத்தம் ஒரு 20 லட்சம் ரூபா வேலைனா கிட்டத்தட்ட ஒரு 20-25 லட்சம் பணம் தராங்க. 1 லட்சம், 1 லட்சம், 50,000, 1 லட்சம் அப்புறம் பேமெண்ட் நின்று சார் தரமாட்டாங்களே சார் வீட்டுக்காரங்க. கடைசியில எவ்வளவு பண்ணாங்க, கடைசியில வேற புடிச்சுக்கிறாங்க சார், கடைசியில நீங்க புடிச்சுக்கிறாங்க. அப்புறம் லூஸ்ல அதாவது இந்த 1,50,000 தரதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து பல்கா பொருளை வாங்கி போட்டு வேலையை செய்ய முடியாது, லேபர்களுக்கு கொடுக்க முடியாது, வேலையை நிறுத்தி ஆரம்பிச்சு நம்ம பண்ணணும்னா நிறுத்தி ஆரம்பிச்சு பண்றதுனாலயே ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் லாஸ் வந்துடுது. அது உண்மை சார், 100% ஒரு வேலையை தொட்டா ஒரு 5 மாசம் ஒரு 6 மாசம் முடிச்சா நம்மளுக்கு லாபம் சார், குறைஞ்சது 3 மாசத்துலயே முடிச்சா தான் அந்த அமௌண்ட் வந்து கைக்கு வரும், நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும், வேலையாளுக்கும் கண்டினியூஸா வேலை கொடுக்க முடியும். ஆமா, என்ன பண்றாங்க குடுக்கறதுக்கு லேட் பண்ணி. ஆமா சார், அப்ப அவங்க என்ன திருப்புறது, நம்ம மேல எப்படி திருப்புறாங்கன்னா நீங்க வந்து ஸ்லோவா வேலை செய்யறீங்கன்னு சொல்றாங்க. இவங்க பணத்தை கொடுத்தாங்கன்னா தான் நம்ம வந்து நறுக்குன்னு அந்த பொருளை வாங்கி போட்டோ ஆளுகளுக்கு சம்பளத்தை கொடுக்கறக்கோ இல்ல ஆளுகளை எச்சுப்படுத்துறக்கோ வாய்ப்பு போட்டு, இவங்க வந்து இன்னைக்கு பணம் தருவாங்களா தரமாட்டாங்களாங்கிற சந்தேகத்திலேயே ஆளு வந்து நம்மனால வந்து எவ்வளவு பணத்தை புரட்டி இந்த வாரம் சம்பளம் கொடுக்கலாமோ அவ்வளவுதான் வேலை செய்ய முடியும். ஆமா சார், இதெல்லாம் இருக்கு, இது வந்து லேபருக்கும் இருக்குங்க, மெட்டீரியல் கான்ட்ராக்டருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு எல்லாம் எப்படி தீர்வு வரும்னு தான் தெரியல. புரிதல் தான் சார், மனசார வந்து ஒரு ஆளை நம்பி வேலை கொடுத்தாதான் சார் பண்ண முடியும். அதாவது சார், வேலையை வந்து யார் குறைச்சி பார்ப்பா அந்த இதான் பாக்குறாங்க, அவரு கேட்கற காசை கொடுத்தா நம்ம வீடு நல்லா இருக்கும்ன்ற என்ன வர மாட்டேங்குது சார், அந்த என்ன வர மாட்டேங்குது சார். இப்ப இவரு பாக்குறாரு, இவரு 5 ரூபாய்க்கு பாக்குறாரா பேச்சுக்கிட்டு, அப்ப நீங்க 1 ரூபா குறைச்சு பாக்குறீங்களா, பாக்குறேன்னா சொல்லுங்க உங்களுக்கு இருக்கிற வேலை அப்படின்ற அவருக்கு நிறைய வச்சு சொல்லிடுறது சார், அப்படின்லாம் நடக்குது. அப்ப எப்படி சார் நீங்க அவருக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவேன், அப்படி கொடுத்த வேலையை நம்மளுக்கு ரிட்டர்ன் திருப்பி வந்துருக்கு சார், அவர் போட்டு போனது அப்படி வந்துருக்கு. இப்போ ஒரு வீடுலாம் சொல்லிட்டு ஒரு வேலை வந்து சார் 13 சதுரம் இருக்கும்,
அந்த வேலை வந்து ரேட்டு வந்து கட்டாது பார்க்க முடியாது சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட பார்க்க முடியாது சொல்லி அட்வான்ஸ் கூட நான் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை நாங்கள் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். சரிங்க, திருப்பி கொடுத்துறேன் சார்னு கிளைண்ட்ட சொல்லிட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட. அவங்க நீ அட்வான்ஸ்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் அவ நானும் சரி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். 6 மாதம் ஆச்சு அந்த வேலையை வந்து யாருமே யார்ட்டையுமே அவங்க கொடுக்கல. வேலையும் பார்க்க திருப்பி ஒரு 6 மாதம் கழிச்சு போன் அடிக்கிறாங்க, சார் நீங்களே வந்து பாருங்க ஒரு 2 ரூபா கூட சேர்த்து வைங்க அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்து வேலையை பார்க்கறது ஸ்டார்ட் பண்ணி பேச மாட்டோம் போயிருக்கேன். என்ன என்ன திருப்பி எப்படி நான் கேட்ட காசு எப்படி வருதுங்கன்னா எல்லாத்தையும் விசாரிச்சிருப்பாங்க, உள்ள யாருமே ஒத்துக்க மாட்டேங்க. நம்ம சொல்லவும் கிடையாது, நம்மகிட்ட திருப்பி அந்த வழிக்கு வராங்க. விசாரிச்சு பார்த்துருப்பாங்க, உள்ள யாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம 1 ரூபா எல்லாத்தையும் விட 10 ரூபா கம்மியாக சொல்லிட்டு இருப்போம். அப்போ எல்லாம் விசாரி வைக்கல, நம்ம கேட்கற காசுக்கு வந்துட்டாங்க அவங்களே. இப்படிலாம் நடக்குது சார் வேலையை பாக்குறதுக்கு. அதான் இன்னும் வந்து அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் லேபிள ஒட்டிட்டு உட்கார்ந்து இருக்கானுங்க. அவனுக்கு எந்த இடத்துலயும் பேரம் பேச மாட்டாங்க. ஆனா கூலிக்காரன் வந்து வேலை செய்யறானா அங்க பேரம் பேசுறதுதான் வந்து மக்களோட மனநிலையில இன்னும் இருக்கு. அதான் சார், இப்ப நான் கிளைண்ட்ட வந்து சார் கல்லு வந்து நான் அந்த கல்லு சரியில்லை நல்ல கல்ல வாங்கி போடுங்கன்னு சொன்னேன் சார். அவங்க வந்து சார் கல்லு வாங்குறாங்க, நம்ம சொல்ற கல்லு இந்த கல்லு தான் நல்லா இருக்கு. அதாவது கிளைண்ட் நம்ம போய் வாங்கினோம் சார், நான் வந்து ஒரு கல்ல பர்ச்சேஸ் பண்ணி நான் வாங்கினேன்னா எனக்கு கமிஷன்லாம் தேவையில்லை, கமிஷன் வச்சுலாம் பேச மாட்டேன். எந்த இதுலேயும் போய் ஒரு சொன்னோம்னா அந்த கல்லுக்காரன் மேஸ்திரி வந்து அவன் வந்து வெளியே கொடுக்கறத விட 20 ரூபா சேர்த்து பேசி வச்சு வீட்டுக்காரன் கேட்கறியா கல் கேட்கறியா சார். நம்ம வந்து நம்ம ரெகுலர் ஆகணும்னா நம்மளுக்கு 10-100 கம்மியா போடுவாங்க. கல்லு கொடுக்கறவங்க வந்து கட்டட கல்லுக்காரங்க வீட்டுக்காரங்க கேட்டா நம்ம கொடுக்கறத விட 20 ரூபா சேர்த்து கேட்பாங்க. ஏங்க சேர்த்து கேட்கறீங்கன்னு கேட்டா சார் உங்களுக்கு கொடுக்குற ரேட்டு வந்து வேலை சார், கிளைண்ட் அவர் வந்து அன்னைக்கு ஒன்றா வீடு கட்டுவாரு அவருக்குள்ள இப்ப 10-100 சேர்த்து நாங்கள் போட்டால் தான் எங்களுக்கு லாபம் சம்பாதிக்க முடியும், அதனால நீங்க தலையிடாதீங்க. நாங்கள் சொல்றதுதான் வேலை, கிளைண்ட் வாங்கிட்டு போறாரு அவருக்கு என்ன, நீங்க ரெகுலராக வந்தாலும் வாங்குங்க, நீங்க வந்து வாடிக்கையாளர் அதனால உங்களுக்கு 10-100 குறையும் அப்படின்னு. ஆனால் நம்ம வந்து வாங்கி கொடுத்தோமா வாங்க மாட்டேன்றாங்க கல், நம்மளுக்கு 10 ரூபா கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க வீட்டுக்காரங்க. ஒரு ஏதாச்சும் ரேட்ல 10 ரூபா கொடுத்தா யோசிக்கிறாங்க. ஆனால் வந்து கல் மண் இறக்குறதுல கோழி இறக்குறதுல 20 ரூபா கூட கொடுத்து இறக்கி போறாங்க. ஆனா கோழியாவே இறங்கி போகுது மண்ணு சிமெண்ட்ல. இதுதான் சார் சொல்றேன், இன்னும் வந்து ஆத்து மணல் வந்து 15,000-20,000 ஒரு யூனிட் கொடுத்தாலும் வாங்கி போறதுக்கு ரெடி. இப்ப நாங்க கட்டுறது கூட ஆத்து மணல் தான் சார், 40,000-38,000-21,000 அளவுக்கு ஆத்து மணல்ல ஸ்ட்ரென்த் வராது. ஆனா அதை நம்ப மாட்டேங்கிறாங்க வீட்டுக்காரு. அதை விட சிமெண்ட் வந்து கம்பி வந்து இந்த பிராண்ட் கம்பி தான் நல்ல கம்பி, இந்த சிமெண்ட்டுக்கு தான் நல்ல சிமெண்ட்னு சொல்லிட்டு காசை கொடுத்து ஏமாறது ரெடி. ஆனா அவனோட உற்பத்தி விலையே 200 ரூபாய்க்கு மேல அவனுக்கு விற்கணும்னு அவசியமே கிடையாது கம்பெனிக்காரனுக்கு. 200 ரூபாய்க்கு வித்தாலவே கொள்ள லாபம். ஆனா அவன் வந்து நம்மகிட்ட 400 ரூபாய்க்கு விற்கிறியா ஒரு மூட்டைய, ஆனா அதை காசு கொடுத்து வாங்குறதுக்கு ரெடி. ஆனா வேலை செய்யற கண்ணு முன்னால வேலை செய்யற லேபர் இருக்கு பணம் தர மாட்டான். சார் ஆக்சுவலாக சிமெண்ட்டுக்கு பற்றியே நாங்கள் விசாரிச்ச ஒரு இது போய் பார்த்தோம் சார். சிமெண்டே சார், சிமெண்ட் வந்து இப்போ வந்து எல்லா சிமெண்ட்டும் ஒரு சிமெண்ட் தான் சார், ஒரு 2 சிமெண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட் இருக்கு நீங்கள் சொன்னோமே. ஆனால் சிமெண்ட் வந்து சார் நம்ம போய் இப்போ ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்கி தக்காளி வாங்குறோமா சார், தக்காளி நம்ம வாங்கி போய் ரோட்டில் ஊற்றா நம்ம போய் நம்ம தாவத்தை வைக்கணும். சிமெண்ட் வந்து சார் பேக்கிங் மட்டும் தான் பேர் மாறுது, இந்த வயசு சிமெண்ட்லாம் ஒன்று தான் சார், மக்கள்கிட்ட சொன்னால் புரிய மாட்டேங்குது சார். பேக்கிங் மட்டும் தான் மாறுது சிமெண்ட். இப்போ அரியலூரில் சிமெண்ட் தயார் பண்ணுறாங்கன்னா அங்கே போய் சிமெண்ட்ல வந்து இந்த கம்பெனிக்கு ராம்கோ போகிறாப்பியா, ராம்கோ வந்து அங்கே சாக்கு கொண்டு போய் தயார் பண்ணி உனக்கு அம்பது பேரில் என்ன சாக்கு வேணும் அந்த சாக்கை மட்டும் கொண்டு போய் கொடுத்தா போதும், சிமெண்ட் போட்டு கொடுப்பாங்க. இப்போ டால்மியா சிமெண்ட் தான், டால்மியா கம்பெனிக்கு அந்த நேம் மட்டும் பிராண்டட் மட்டும் மாறுது, சிமெண்ட் வந்து ஒரே சிம் தான் சார். அதை தயார் பண்ணுறப்ப வித்தியாசம் அவ்வளோதான் சார், சொன்னால் புரிய மாட்டேங்குது மக்களுக்கு காசு தேவை. இவ்வளவு ரகசியத்தை தெரிஞ்ச நீங்க உங்களை நம்புறக்கு ஊர்ல ஆள் இருக்காது. இருக்க மாட்டேன்னு சார், அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னது நம்மளுக்கு போற கிளைண்ட் கூட காலத்தை கூட போட்டு நம்மளுக்கு தான் லாசம் உண்டாக்குறாங்க, அதான் ரொம்ப கஷ்டப்படுது. அந்த பாக்கெட்டை நம்ம அதாவது நம்ம என்னமோ எழுதுன தலையில நம்மளும் எழுதி ஓட்டிட்டு இருக்கோம், நாங்க பிராண்டட் பிராண்டட் ஏதாவது ஒரு பிராண்டை போட்டு தலையில எழுதி ஓட்டிக்க வேண்டியதுதான். அப்படிதான் சார் ஓடிக்கு, பிராண்டட் பிராண்டட் தான் போடுறாங்க. நம்ம பாக்குற ஒரு சைட்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அல்ட்ராடெச் தான் போகிறாங்க. அல்ட்ராடெச் வேணாம் மேடம், அதை விட கம்மியான சிமெண்ட் ஒரு இருக்குன்னு பேருக்கு சொன்னால் இந்த JSW கூட நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது மேடம், கம்பி கம்பி வேறு கம்பி நல்லா இருக்குது மேடம், இல்லை இந்த கம்பி தான் நல்லா இருக்குது இந்த சிமெண்ட் தான் போடுங்க, 10-100 போனால் போகுதுன்னு அவன் சொல்கிற 1 ரூபா கூட குறைக்க மாட்டாங்க. 410 ரூபா இருந்தால் 410 ரூபா, 50 கூட வந்தாலும் 410 ரூபா கூட குறைக்க மாட்டேங்க சிமெண்ட்டுக்காரன், அப்படியே இறக்குறாங்க. 1 ரூபா கூட இருக்குது அவங்க சிமெண்ட்டுக்காரங்கிட்ட ஒரு டன் கம்பி இறக்குறோம் சார், கம்பிக்காரன்ட்ட கேட்டால் கம்பி 1 டன் இறக்குறோங்க, அதுக்கு என்ன லேபர்களுக்கு இந்த வேலை செய்யறதுக்கு பணியின் கூடியா ஒரு கவர் பாக்ஸ் எக்ஸ்ட்ரா கூடியா கிட்ட அதெல்லாம் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்றாங்க. இப்படிலாம் சொல்லி கிளைண்ட் இருக்க காசு எல்லாமே எல்லாம் சம்பாதிக்கிறேன். லேபருக்கு நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க காசு,
கிளைண்ட் வீட்டுக்காரங்க. ஆனா வந்து வேற இதுல அவளுக்கு காசு போற லாஜியா போகுது சார். பெஸ்டா யூஸ் பண்ணி சொல்லுவாங்கல்ல, ஆன போறது இங்க பூனை போறதான் தெரியுங்க. ஆமா சார், அப்படி எல்லாம் போகுது, அப்படி எல்லாம் நடக்குது. ரொம்ப நன்றி சார், உங்கள்கிட்ட பேசுகிறேன். ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு சந்தோஷம் பண்ணாதீங்க சார். நன்றி. இது இப்படிலாம் நடக்கிறத நீங்க நாங்க சொல்றத விட நீங்க சொல்றத மக்கள் கொஞ்சம் பார்ப்பாங்க, அதுலயாச்சும் கொஞ்சம் திருந்துவாங்க. எப்படி உழைக்கிறவங்களுக்கு எப்படி கஷ்டப்படுறாங்க என்னன்றதையும், ஒரு வேலையை வந்து யார்கிட்ட கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்ன்றது கொஞ்சமாச்சு யோசிச்சு செய்வாங்க. வீடுன்றது வீடுன்றது நம்ம கட்டினா போனா இருந்தா இடிச்சோம்னா இருக்கிறது லைஃப் லாங் இருக்கணும் சார், சேஃப்டியா. நீங்க சொன்ன வந்து நிறைய யூடியூப்ல இந்த கட்லிண்டெல்லாம் போடாம நாங்க ஒரு சில இன்ஜினியர், நீங்க சொன்ன ஐடியா படி ஒரு கட்டுற இன்ஜினியர் இருக்காங்க சார் நிறைய இடத்துல. இந்த கட்லிண்டல் மட்டும் போட்டு அந்த மாதிரி ஃப்ளோரும் நாங்க கட்டிருக்கோம், ரூப்ல மட்டும் சுத்தி பீம் போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒர்க்கும் நாங்க சொன்னது 100% நாங்க ஒரு சில இன்ஜினியர் பாக்குறாங்க. ஸ்பெஷல் டைமிங் பண்ணி ரூப்ல பூரா பீம் சுத்தி வந்துடும் சார், ரூப் உடையில முக்கடி பீம் வந்து ரூப் பூரா வந்துடும். லிண்டல் வந்து லிண்டல் பீ போட மாட்டோம், இந்த கடவுள மட்டும் சும்மா லென்த் எவ்வளவு வருதோ அது தனிமே முக்காலடியோ ஒரு அரை அடி இது மட்டும் போட்டுவோம் சார். அதுல ஓப்பனை மட்டும் க்ளோஸ் பண்ணுவோம் சார். இப்படிலாம் நடக்கும். ஒரு சில இன்ஜினியர் கரெக்டா செய்யறாங்க சார், நீங்க சொன்னது கண்டிப்பா செய்யறாங்க, நல்லா படிச்சு தெளிவா இருக்குன்னு செய்யறாங்க. ஒரு சிலர் காமன் ஜோமான் ஆகாத போக பேசி கம்பி எல்லாம் காலிஞ்சிராடெல்லாம் போடுறாங்க சார், இதுல எப்பயும் இல்ல அப்படி போடுற இன்ஜினியர் இருக்காங்க சார். ஆனா கிளைண்ட் கேட்டுக்கிற வீட்டுக்காரங்க வந்து அதை கண்டுக்கிற மாட்டேன்றாங்க. நம்ம கம்பி போட போயில எனக்கு 8 mm தான் பேஸ் வந்து அரை அடிக்கு ஒண்ணு போடுன்றாங்க எப்பயும் இல்ல. நான் ஸ்போர்ட் சூட் போட்டுக்கிட்டு டைய கட்டிக்கிட்டு ஏசி ரூம்ல கார்ல ஹாயா பந்தாவ கூலிங் கிளாஸ போட்டுட்டு சூவ போட்டுக்கிட்டு வந்தா இவங்க எல்லாம் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா சார், சரிங்களா. அப்படி காத்தாட இந்த வேகாத வெயில யாரா கோட் சூட்ட போடுறது, நான் என்ன ஃபாரின்காரனா, இந்த இந்தியாவோட கலாச்சாரத்துக்கு பிரகாரம் காத்து வாங்கிட்டு நான் வரேன்னு வந்தா நம்மள மதிக்க மாட்டாங்க. ஆமா சார், அது ஒண்ணுமே சார், சரிங்களா. அதே வந்து நுனி நாக்குல அப்படி இங்கிலீஷ பேசிக்கிட்டு கொஞ்சம் ஏமாத்துறோம்னா ஏமாறதுக்கு மக்கள் ரெடி. அந்த மார்க்கெட்டிங்ல இருக்கிற சிமெண்ட் கம்பெனிக்காரன் கம்பி கம்பெனிக்காரன் எல்லாம் அதுதாங்க பண்றேன். நானே நிறைய பேருக்கு சொல்றேன், கம்பெனிக்காரன் எல்லாம் வந்து என்ன வந்து மீட்டிங்னு கூப்பிடுறீங்க, ஏதோ புதுசா ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, எனக்கு வந்து கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து என்னோட பொருள் டிராவல் பேக்கெட் டிஃபன் பாக்ஸ் எங்களுக்கு கொடுப்பாங்க சார். அதெல்லாம் கொடுத்து எங்க பொருள் வாங்குன்னு எங்களுக்கு லஞ்சம் தரையா, நான் அவன் சொல்றதை கேக்கட்டுமா இல்ல நான் சொல்றதை நீ கேக்குறியா அப்படின்னு கேட்டேன். அதுவும் நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி சார், இன்னொன்னு எம்சன்ட் தான் நல்லா இருக்கு, அதுக்கு வந்து கியூரிங் தான் நல்லா இருக்கணும். அது கியூரிங் நல்லா இருந்தா எம்சன்ட் பூச்சு நல்லா இருக்கு. பூச்சது கொஞ்சம் சிரமமா இருக்கு சார், கட்டடம் போடுறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் எம்சன்ட். ஆமா, ஆனா அது ரெண்டையும் நம்ம தண்ணியோட கரெக்டா கியூரிங் பண்ணி கரெக்டா பண்ணிட்டு வெடிப்பு வர்றதில்ல, கட்டடமும் ஸ்ட்ராங்கா இருக்கு சார், உடைக்கவே முடியாது சார். அது மட்டும் நீங்க தெளிவா சொல்லுங்க சார் மக்கள்கிட்ட. நான் ஆரம்பித்த ஸ்டார்டிங்ல எங்களுக்கு எம்சன்ட் பூசையில கொஞ்சம் லேபர் காஸ்ட் கூட வரும், நீங்க சொன்னமே அது கஷ்டமா தான் இருந்துச்சு. ஒரு சவர் பூசு, ரெண்டு சவர் ஆட்டு மண்ணில் பூசுவோம், இதுனா ஒரு சவர் தான் சார் பூச முடியும், ரெண்டாவது டை கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு தடவை கஷ்டப்பட்டு பூச்சினா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. கட்டடமும் அதே மாதிரி தண்ணி மட்டும் நல்லா பண்ணிட்டோம்னா சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு, உடைக்கவே முடியாது. அதே அந்த சவரை வந்து பூசா போட்டா கூட அந்த கட்டு கல்லும் கிடையாது பூச்சும் கிடையாது சார், அவ்வளவு இதுவா இருக்கு எம்சன்ட். அது வந்து மக்கள்கிட்ட நீங்க எடுத்து சொல்லுங்க சார், நாங்க சொல்றது சார். நாங்க பல தடவை இதை விட காமெடியானு கேட்டீங்கன்னா, என்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு வந்து ஒரு கான்கிரீட் ஸ்லாபே வந்து நான் வெறும் டஸ்ட்லயே போட்டிருக்கேன். நல்லா இருக்கு சார், கியூரிங் மட்டும் நல்லா கொடுங்க, தண்ணி மட்டும் நல்லா நினைக்கணும் சார். ஆனா அது பண்ண முடியும், அதுதான் சொல்றேன். அது பண்ண வந்து கிரவுண்ட் ஃபுளோரோட ஸ்லாப் வந்து எம் சாண்டும் கூட அப்ப எங்க ஊர்ல இல்ல, டஸ்ட் தான் வந்து இருந்தது. அதாவது எம் சாண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபார்மட் இல்ல, அது தெரியும் சார். அந்த டஸ்ட் வந்து சார் அந்த எல்என்டி கான்கிரீட் போடுறாங்க சார். அதுல அதுல வந்து டஸ்ட மிக்ஸ் பண்ணி கெமிக்கல் கலந்துதான் அந்த காங்கிரீட் கொண்டு வருவாங்க, ஜிப்ஸ் எல்லாம் போட்டு. அந்த காங்கிரீட் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்ப போட்ட காங்கிரீட். ஆனா இப்பதானே எம்சன்ட்
அப்பயே அந்த கம்பெனிக்காரங்க எம்சாண்ட் யூஸ் பண்ணிருக்காங்களா சார்? இல்ல அதாவது எம்சாண்ட் பிளான்ட் எல்லாம் இப்பதான் வந்தது. இல்ல அப்பயே யூஸ் பண்ணிருக்காங்க சார் எம்சாண்ட், அதுக்கு பைப்பு போடுற காங்கிரீட்ல. அதுதாங்க அந்த அப்பயே சாங்கத்தான டஸ்டே வந்து காங்கிரீட்டுக்கு உபயோகப்படுத்தலாம். ஆமா சார் டஸ்ட் தெரியும் சார், நம்ம வந்து இந்த பேஸ்மெண்ட்க்கு மட்டும் கால் பதி போடுறதுக்காக ஒரு தட்டு ஏத்துக்கு போடுவாரு அடிச்சு. ஆமா தெரியும் சார் டஸ்ட் அந்த என்னோட கிளைண்டா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், இல்ல என்கிட்ட போன் பண்ணி கேக்குறாங்களா, ஒரே கேள்வியே திரும்பி திரும்பி கேக்குறாங்களா, எத்தனை தடவை பதில் சொல்றது? அதனால வீடியோ போட்டுட்டு இப்ப யாராவது கேட்டாங்கன்னா என்னன்றது போய் வீடியோல இருக்கு பாத்துக்கோன்றது. இப்ப நானே உங்ககிட்ட போன் பண்றதுக்கு தயக்கம் பண்ணிட்டு தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணி கேட்க சங்கடப்பட்டு தான். சரி இருந்தாலும் சார்ட்ட கேட்போம், சார் சொன்னா அப்படி தான் சொல்லுவாருன்னு தெரியும். உங்கள்ட்ட நான் சொன்ன இந்த பதில் தான் நீங்க சொல்லுவீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் அதனால சரி இருந்தாலும் கேட்போம், நம்ம சொல்றது ஏதாவது இருக்காங்க. ஆனா அதுதான் கேட்டேன் சார். இப்ப ஒரு தடவை அப்புறம் ஒரு தடவை மாத்தி பேசுற ஆள் நான் நல்லது. சரி சார் சொல்லியானும் சரி சார் சரி ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார், நன்றி, சந்திப்போம். சரிங்க சரிங்க, கரெக்டா வீடியோ பாக்குறீங்க சார், நல்லா போடுங்க, ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா பாத்துருவோம் சார், வீடியோ நீ கொஞ்சம் டிஃபரெண்டான வீடியோ போடுங்க சார். எனக்கு டெய்லியும் என்ன நடக்குதோ அதத்தான் வீடியோவே போறேனே ஒழிய புதுசா நான் போடணும்னு எல்லாம் முயற்சி எல்லாம் பண்றதே இல்லைங்க. இப்ப நான் சொன்னது எதுவும் பயந்து இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க சார், மக்களுக்கு போட்டு விடுங்க. நீங்க பேசுறதே ஆங்கிலம் வந்துடும் சார். என்ன சார் சொல்றீங்க, ரெக்கார்ட் ஆயிருமா சார்? கண்டிப்பா சார். சரிங்க சார்,